நவீன பரிசோதனை அறிவியல் முறையின் முன்னோடின்னு அறியப்படுற முதல் நவீன வேதியியலாளர் ராபர்ட் பாயில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1627 ஜனவரி 25 அன்னைக்கு அயர்லாண்டில் இருக்கிற லிஸ்மோரில் ரிச்சர்ட் பாயில் ஃபர்ஸ்ட் ஏர்ல் ஆஃப் கோருக்கும் கேத்தரின் ஃபென்டனுக்கும் 14 குழந்தையாக பிறக்கிறார் ராபர்ட் பாயில். இவர் கூட பிறந்தவங்க 13 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல ஒரு வசதியான நிலைமையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஏர்ல் ஆஃப் கோர் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட மன்னர் பரம்பரையாகவே வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இதனால் குடும்பத்தில் பணம் அப்படின்றது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இவர் 14 குழந்தை அப்படின்றனால இவருடைய அம்மா அப்பாவுக்கு வந்து அந்த ஒரு நேரத்தில் வயசாயிட்டு இருந்தது. இதனால் இவங்களை வந்து பார்த்துக்க முடியல. அப்போது ராபர்ட் பாயில் அவங்களுடைய கூட பிறந்தவங்க எல்லாருமே பார்த்துக்கிறதுக்காக வெட் நர்ஸையே வந்து நியமிக்கிறாங்க. அவங்கள வச்சு ராபர்ட் பாயில் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயத்தில் தான் சின்ன வயசுலேருந்தே ராபர்ட் பாயிலுக்கு பிரைவேட் டியூட்டரையுமே வந்து நியமிக்கிறாங்க. அதாவது தனிப்பட்ட ஆசிரியரையே இவருடைய வீட்டுக்கே வரவழைச்சு அவங்க பணக்காரங்க அப்படின்றனால இவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வைக்கிறாங்க. ஆரம்பத்தில் ராபர்ட் பாயில் லட்டின் மொழியை வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. போக போக கிரேக்க மொழி அந்த கிரீக்கும் வந்து கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் மொழியுமே வந்து கற்றுக்குறாங்க. இப்படி படிப்பு அப்படின்ற ஒரு பக்கம் நல்லாவே போயிட்டு இருந்தது ராபர்ட் பாயிலுக்கு. ஆனால் இவருக்கு 8 வயசு இருக்கும்போது 1635 ஆண்டு இவருடைய அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. அப்படி ராபர்ட் பாயிலுடைய அம்மா இறந்து போன பிறகு இவருடைய அப்பாவுக்கும் வந்து வயசாகிருந்தது. இதனால் இவரை வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய எட்டன் காலேஜுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இவருடைய அப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஏர்ல் ஆஃப் கோர் அப்படின்றனால நிறைய நண்பர்கள் ராபர்ட் பாயிலுடைய அப்பாவுக்கு இருந்தாங்க. அப்போது இந்த எட்டன் காலேஜ்லேயும் ஒரு ப்ரொஃபஸர் இவருடைய நண்பராக இருந்திருக்கிறாங்க. அவர் தான் ராபர்ட் பாயிலை வந்து அங்கே அழைச்சிருக்கிறாங்க. அங்கே நான் சொல்லிக் கொடுக்குறேன், தங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு. அதனால ராபர்ட் பாயிலை அவருடைய அப்பா எட்டன் காலேஜுக்கு இங்கிலாந்துக்கு அனுப்புறாங்க. ஸோ 1635 ஆண்டு ராபர்ட் பாயிலுடைய 8வது வயதில் தான் அவர் முதல் முறையாக அயர்லாந்தை விட்டு வெளியேறினாங்க இங்கிலாந்துக்கு. ஸோ அவர் இங்கிலாந்து போன பிறகு அந்த ஈட்டன் காலேஜில் போய் சேர்ந்து படிக்கிறாங்க. அப்போது இவருடைய அப்பாவுடைய நண்பர் தான் இருக்கிறார் அப்படின்றனால ராபர்ட் பாயிலையும், ராபர்ட் பாயில் கூட ஒரு சகோதரர் போயிருந்தாங்க ஃப்ரான்சிஸ் அப்படின்னு, ஸோ அவரையுமே இந்த ரெண்டு பேரையுமே தனிப்பட்ட முறையில் நல்ல கவனம் எடுத்துக்கிட்டு நல்ல படிப்பையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே சமயம் ராபர்ட் அப்படின்ற இன்னொரு ஒரு டியூட்டரையுமே, ஒரு ப்ரைவேட் டியூட்டரையுமே இவருக்கு வந்து நியமிக்கிறாங்க இன்னும் நிறைய லாங்குவேஜஸ் எல்லாமே கற்றுக்கிறதுக்காக. ஸோ அந்த ஒரு சமயத்துலேயும் கூட அடுத்த 3 ஆண்டுகளில் பல விஷயங்களை வந்து இந்த ராபர்ட் பாயில் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ 1638 வரைக்கும் தான் ஈட்டன் காலேஜில் வந்து படித்தாங்க. அதாவது சேர்ந்து 3 வருஷம் தான் படித்தாங்க. இதுக்கப்புறம் இவர் பல இடங்களுக்கு போகணும் அப்படின்ற ஆசை இருந்தது. இதனால இவருடைய பிரைவேட் டியூட்டர் கூட சேர்ந்து ராபர்ட் பாயில் 1638 ஆண்டுலேருந்து இத்தாலி உட்பட ஒரு சில நாடுகளுக்கு, யூரோப்லேயே பல இடங்களுக்கு வந்து சுற்றுப்பயணமும் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பல இடங்களுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான, குறிப்பாக வேதியியல் ரீதியான பல ஆய்வுகளையுமே வந்து மேற்கொண்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள், அந்த காலத்திலெல்லாம் பிரிண்டிங் இருந்தது, பட் பல இடங்களுக்கு புத்தகங்கள் வந்து போய் சேரலை அப்படின்றனால, அதே மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சியும் அந்த காலத்தில் இல்லை அப்படின்றனால புத்தகங்களை வந்து நேரடியாக அந்தந்த நாடுகளுக்கு போய் படித்தாதான் அந்தந்த நாடுகளில் புத்தகங்கள் எழுதியிருக்கவங்களுடைய அந்த புத்தகங்கள்லாம் படிக்க முடியும். இதனாலே இவர் இத்தாலி உட்பட சில நாடுகளுக்கு வந்து ராபர்ட் பாயிலாம் அவருடைய பிரைவேட் டியூட்டர் வந்து கூட்டு போகிறாங்க. அங்கே போய் பல புத்தகங்கள் இதே மாதிரி இவர் படிக்கவும் ஆரம்பிக்கிறார். நிறைய வேதியியல் சார்ந்த, அறிவியல் சார்ந்த விஷயங்கள் கற்றுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1641 ஆண்டு ராபர்ட் பாயிலுக்கு 14 வயசு இருக்கும்போது மறுபடியும் இவர் இங்கிலாந்துக்கே வந்துடுறாங்க. இங்கே தங்கி சயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு சமயத்திலிருந்து. இப்படி ராபர்ட் பாயில் சயின்ஸ் படிக்க ஆரம்பித்த பிறகு குறிப்பாக கெமிஸ்ட்ரியில் தான் இவருக்கு ரொம்பவே ஆர்வம் இருந்தது. அதனால் கெமிஸ்ட்ரியிலேயே ரொம்பவும் நல்லா இவர் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி இவர் படிக்க ஆரம்பித்து சில ஆண்டுகளில், குறிப்பாக 2 ஆண்டுகளில், 1643 ஆண்டு இவருக்கு 16 வயசு இருக்கும்போது ராபர்ட் பாயிலுடைய அப்பாவும் இறந்து போயிடுறாங்க. இதனால் ஆதரவற்ற ஒரு நபராக வந்து ராபர்ட் பாயில் இருக்கிறாங்க. இருந்தபோதும் இவருக்கு கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருந்தனால அவங்களுடைய வீட்டில் தங்கலாம் அப்படின்ற அந்த எண்ணம், அதேமாதிரி அவங்க இருந்தனால ஒரு ஆதரவு இவருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் 1644 வரைக்குமே இந்த ஒரு ப்ரைவேட்டாக வந்து இவர் படித்து வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் இங்கிலாந்துக்கே வந்து 1644 ஆண்டில் இங்கிலாந்துலேருந்தே மறுபடியும் வந்து தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 3 ஆண்டுகள் இவர் லண்டனில் இருந்தாலும் அடுத்து ஆக்ஸ்போர்டு உட்பட பல இடங்களுக்கு 1644 பிறகு
பயணங்கள் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் அப்போ இருந்த விஞ்ஞானிகளுடைய, குறிப்பாக கலீலியோ கலிலி மாதிரியான அவங்கள பற்றிலாம் இவர் வந்து படித்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்ற அந்த விஷயங்களை வந்து கற்று தேர ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி 1648களுக்கு பிறகே ராபர்ட் பாயிலுடைய அந்த சயின்டிஃபிக் அப்படின்றது பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருந்தது இவருக்கு அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இவரால் கற்றுக்கவும் முடிஞ்சது. பணம் இருந்தனால பல இடங்களுக்கு இவர் போய் பல புத்தகங்களையும் தேடி படித்து நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனால் இந்த ஒரு சமயத்தில் இருந்து தான் இவரே வந்து ரிசர்ச்சை வந்து தொடர்ந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஏற்கனவே ரிசர்ச் பண்ணதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ராபர்ட் பாயில் நம்பாமல் இருக்கக்கூடிய ரிசர்ச்சை வந்து இன்னமும் வந்து மேற்கொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலிருந்தே இந்த மிஷின்ஸ், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஸ்டீம் இன்ஜின் கூட அப்போ கிடையாது. ஸோ அந்த காலத்தில் இயங்கக்கூடிய மிஷின் அப்படின்னு சொல்லும்போது கையால் இயக்கலாம், ஆனால் கையால் வேலை பார்க்குறத விட அந்த மிஷின் வச்சு வேலை பார்க்குறது கொஞ்சம் நல்ல ஒரு பலனை தரும். ஸோ அந்த மாதிரியான மிஷின்ஸ் இருந்தது. எந்த விதமான மின்சார வசதி கிடையாது. அதே மாதிரி எந்த விதமான அந்த எனர்ஜி பவரும், எனர்ஜி பவரை வச்சும் பயன்படுத்தக்கூடிய மிஷின்ஸ் கிடையாது. ஸோ சும்மா இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பைக் அப்படின்றது ஒரு எனர்ஜியை பயன்படுத்தக்கூடிய ஒரு செயல், ஆனால் அதுக்கு மாறாக ஆரம்பத்தில் இருந்தது சைக்கிள் அப்படின்றது. எப்படி நம்மளுடைய மனித பயன்பாடு அந்த மிஷினில் பயன்படுத்தணும்னா சைக்கிள் வந்து நகரும், அதில் எந்த விதமான எனர்ஜியும் கிடையாது, மனித உழைப்பு தான் இருக்குது, ஆனால் நடந்து போகிறத விட சைக்கிளில் போகிறது கொஞ்சம் வேகமாக போக முடியும். ஸோ அந்த மாதிரியான மிஷின்கள் இருந்தது. அது சார்ந்த ஆய்வில் வந்து இவர் ஈடுபட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் வேதியியல் சார்ந்த ஆய்வுலையுமே தொடர்ந்து ராபர்ட் பாயில் வந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. அது 1652களுக்கு வரைக்குமே இவர் வந்து இங்கிலாந்தில் இருந்தாங்க. அந்த 1652 இவர் அயர்லாந்துக்கே வந்து இவருடைய சொந்த நாட்டுக்கே திரும்பிடுறாங்க. அங்கே வந்த பிறகு அங்கேருந்து நிறைய புத்தகங்கள் இவர் கையோடு எடுத்து வந்திருந்தாங்க. அதெல்லாமே ஆராய்ச்சி பண்ணி ஏற்கனவே செஞ்ச ஆராய்ச்சிகள் சரிதானா அப்படின்னு சொல்லி இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பல விஷயங்கள், பல மெக்கானிக்கல் இன்ஜின்ஸ்லாம் ஆரம்பித்து பல விஷயங்கள் வந்து தப்பு தப்பாக இருந்தது ஒரு சில விஷயங்கள் அப்படின்றத வந்து இவரால் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை வந்து தீவிரமாக இவர் வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் 1654 அயர்லாந்துலேருந்து இப்போது மறுபடியும் இங்கிலாந்துக்கு வராங்க. அங்கே குறிப்பாக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு வராங்க. அங்கே வரதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஒரு சமயத்தில் அங்கே வந்த பிறகு தான் ராபர்ட் பாயிலுக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. அங்கே இவர் மூலமாக அந்த வேதியியல் ரீதியான ஏற்கனவே செய்யப்பட்ட ஆய்வுகள் தவறுகள் இருக்குது அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்காண்டி வந்து அந்த ஒரு விஷயங்களையுமே ராபர்ட் பாயில் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக 1656களுக்கு பிறகு ரொம்ப தீவிரமாக அந்த நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டாங்க. ஆனால் ராபர்ட் பாயில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து ஏற்றுக்கிறதா இல்லை. இவர் தான் வந்து இந்த பரிசோதனை அறிவியல் முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி தான் செய்யணும், நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு. பட் அந்த ஒரு சமயத்தில் அது எதுவுமே வந்து ஏற்றுக்கப்படலை. இருந்தாலும் ராபர்ட் பாயில் வந்து தொடர்ந்து வலியுறுத்துனாங்க. இதை வந்து சாதாரணமாக வலியுறுத்துறதுக்கு பதிலாக புத்தகமாக எழுதணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துக்கும் வந்து போகிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் இவர், அதாவது ராபர்ட் பாயிலும், கிறிஸ்டபர் பிரன் அப்படின்ற இன்னொருத்தர், அதே மாதிரி வில்லியம் அப்படின்ற ஸோ அந்த மூணு பேரும் சேர்ந்து ராயல் சொசைட்டியை வந்து நிறுவுறாங்க. இவங்க தான் வந்து 1660 நிறுவுறாங்க. அதுதான் வந்து எஃப்ஆர்எஸ் இந்த ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டி அப்படின்ற எஃப்ஆர்எஸ் பட்டம் உட்பட பல விஷயங்களுக்கு வந்து ஒரு ஒன்றுகோலாக இருக்கக்கூடிய அந்த ராயல் சொசைட்டி. ஸோ அப்பேற்பட்ட ராயல் சொசைட்டி 1660 ராபர்ட் பாயில், அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த கிறிஸ்டபர் பிரன், அதே மாதிரி வில்லியம், இந்த மூன்று பேர்னால ஃபவுண்ட் பண்ணப்பட்டு நிறுவப்படுது. ஸோ நிறுவப்பட்ட பிறகு அதே சமயத்தில், அதே 1660 இவர் இங்கிலாந்தில் இருந்துக்கிட்டே, அந்த ஆக்ஸ்போர்டில் இருந்துக்கிட்டே முதல் புக்கை வந்து எழுதுகிறாங்க. அந்த புக்கை எழுதி ராபர்ட் பாயில் அதே 1660 வெளியிடுறாங்க. நியூ எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஃபிசிகோ மெக்கானிக்கல் டச்சிங் தி ஸ்ப்ரிங் ஆஃப் தி இயர் அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இவர் பல மாற்றங்களை உட்புகுத்தி இந்த ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1661 ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இவர் செஞ்சாங்க. அதுதான் இந்த ராயல் சொசைட்டி சார்பாக இந்த எஃப்ஆர்எஸ், இந்த ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டி அப்படின்ற அந்த ஒரு இதில் வந்து பேர் நியமிக்கப்படுறதுல ஆரம்பித்து பல அவார்ட்ஸும் வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய விஞ்ஞானிகளுடைய புத்தகங்களையுமே வந்து பரிந்துரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதேமாதிரி கட்டுரைகளையும் வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பணியையுமே ராயல் சொசைட்டி வந்து தொடங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் த ஸ்கெப்டிக்கல் கெமிஸ்ட் அப்படின்னு இவருடைய புகழ்பெற்ற புத்தகத்தை இந்த ஒரு சமயத்தில் தான் ராபர்ட் பாயில் வந்து வெளியிடுறாங்க 1661. இதுக்கப்புறம் இவருடைய தொடர்ந்து இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே
பாயில் விதிகள், பாயில் லாஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. அந்த அளவுக்கு இவரால் முடிஞ்ச அளவுக்கு பல விஷயங்களை பல விதமாக வந்து புகுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க வேதியியலில். அப்போ 1663 கன்சிடரேஷன்ஸ் டச்சிங் தி யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் நேச்சுரல் ஃபிலாசபி அப்படின்னு ஒரு புக்கையுமே வந்து இவர் வெளியிடுறாங்க. இதை தொடர்ந்து 1864 இவருடைய இன்னொரு ஒரு புக்கையுமே வந்து வெளியிடுறாங்க, நியூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்டு கன்சிடரேஷன்ஸ் நியூ எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்டு கன்சிடரேஷன்ஸ் அப்சர்வேஷன்ஸ் ஆன் எ டைமண்ட் தட் சைன் இன் தி டார்க், அதாவது இருளில் கூட ஒளிரக்கூடிய வைரத்தை பற்றின அந்த ஒளி சார்ந்த ஆய்வை வந்து இவர் வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இவர் மட்டும் கிடையாது, ஐசக் நியூட்டன் புகழ்பெற்ற விஞ்ஞானி, ஸோ அவரும் கூட இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து சயின்ஸில் வந்து பயங்கரமாக பார்த்தாங்க, அதாவது அந்த ஒளி, அதோடைய அந்த ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறமா அதோடைய பயன்பாடுகள் அப்படின்னு இதில் தான் ஆய்வு செஞ்சாங்க. ஸோ அதில் முன்னோடியாக ராபர்ட் பாயில் வந்து அதிலேயே வந்து ஆய்வு செஞ்சுட்டும் வந்திருந்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் 1665 இவருடைய இன்னொரு ஒரு ஒரு ஒர்க்கையுமே வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, நியூ எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்டு அப்சர்வேஷன்ஸ் அப்பான் கோல்டு அப்படின்னு. இப்படி வரிசையாக இவர் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து வெளியிட்டாங்க. 1866 கூட இவர் வந்து புக்கை வந்து வெளியிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே இவரையுமே வந்து இவர் நிறுவனம் அதே ராயல் சொசைட்டியில் ஃபெல்லோவாக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, அதாவது ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டி எஃப்ஆர்எஸ்ல இவரையுமே வந்து ராபர்ட் பாயிலையுமே வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க. இந்த ஒரு சமயத்தில் தான் 1666 ஹைட்ராஸ்டெட்டிக்கல் பேரடெக்ஸஸ் அப்படின்ற ஒரு புக்கை வந்து வெளியிடுறாங்க. அதே 1666 இன்னொரு ஒரு புக்கையுமே வந்து வெளியிடுறாங்க, ஆர்ஜின் ஆஃப் ஃபார்ம்ஸ் அண்டு குவாலிட்டிஸ் அப்படின்ற ஒரு பேரில். இதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்த 3 இவர் பண்ணக்கூடிய எழுதியிருந்த எல்லா புத்தகங்களும் அதே மாதிரி இவர் செய்யக்கூடிய ஆய்வுகள் எல்லாமே வந்து அடுத்தடுத்து வெளிவர ஆரம்பிச்சிருந்தது. ராயல் சொசைட்டி சார்பாகவுமே ராபர்ட் பாயில் வந்து அந்த ஒரு சமயத்திலேருந்தே புத்தகங்கள் மட்டும் எழுதுறது இல்லாமல் கட்டுரைகளையுமே எழுதி வெளியிட்டு மக்கள் மனசில் அந்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ தான் இவருக்கு வந்து உடல்நிலை வந்து மோசமடைய ஆரம்பிக்குது, குறிப்பாக அந்த ஸ்ட்ரோக்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து தாக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து முழுக்க முடங்கி இருக்கக்கூடிய நிலைமை ராபர்ட் பாயிலுக்கு வந்து வர ஆரம்பிக்குது. இருந்தபோதும் இவருடைய அந்த புத்தகம் எழுதக்கூடிய ஆவல், அந்த ஆர்வம் அப்படின்றது தொடர்ந்து குறையவே இல்லை. அப்போ 1669 இவருடைய புக்கை வந்து மறுபடியும் வந்து எழுதிடுறாங்க, ஏ கண்டினியூவேஷன் ஆஃப் நியூ எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்டு நியூ எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஃபிசிக்கோ மெக்கானிக்கல் டச்சிங் தி ஸ்ப்ரிங் அண்டு வெயிட் ஆஃப் தி ஏர் அண்டு தேர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இவ்வளோ பெருசாக இருக்கு பேர், இவ்வளோ பெரிய இந்த ஒரு புக்கையுமே வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1670 இன்னொரு ஒரு புக்கையுமே வந்து இவர் வெளியிடுறாங்க ராபர்ட் பாயில். அந்த ஒரு சமயத்தில் தான் இந்த ட்ராக்ஸ் அபவுட் தி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய காஸ்மிக்கல் கலர்ஸ் பற்றி இருக்கக்கூடிய ஒரு புக்கையுமே வந்து இவர் வெளியிடுறாங்க. இதை தொடர்ந்து அடுத்த 2 பல விஷயங்களை வந்து செஞ்சு வந்த இவர் 1672 அப்சர்வேஷன்ஸ் அப்பான் தி அப்படின்னு இன்னொரு ஒரு புக்கை வந்து இவர் வெளியிடுறாங்க. ஸோ அந்த புத்தகம் இவருக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு புக்காக அந்த ஒரு சமயத்தில் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் 1673 இவருடைய புக்கை வந்து தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவருடைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், செய்யக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி மெக்கானிக்கல் சார்ந்து, அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் பர்டிகுலர் குவாலிட்டி அப்படின்னு அந்த ஒரு பேர்லேயுமே தொடர்ந்து வந்து புத்தகங்கள் வெளியிடுறத நிறுத்தலை. இந்த ஒரு சமயத்தில் 2 வால்யூம்ஸ் வந்து வெளியிடுறாங்க இவருடைய புக்ஸ். குறிப்பாக சொல்ல போனால் இந்த ட்ராக்ஸ் ஆன் தி சால்டினஸ் ஆஃப் தி சி அப்படின்னு, அதாவது கடலுடைய அந்த உப்புத்தன்மைக்கும் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருளுக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயங்களை வந்து இவர் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அது ஆய்வு செஞ்சது மட்டும் இல்லாமல் அது சார்ந்த கட்டுரைகள் வெளியிட்டது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சமயத்தில் புக்கையுமே வந்து இவர் வந்து வெளியிட ஆரம்பிச்சிருந்தாங்க ராபர்ட் பாயில். அதுக்கப்புறம் 1676 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்டு நோட்ஸ் அபவுட் தி மெக்கானிக்கல் ஆர்ஜின் ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் பர்டிகுலர் குவாலிட்டிஸ் அப்படின்னு இன்னொரு ஒரு புக்கை வந்து வெளியிடுறாங்க. இதன் பிறகு ஒரு முக்கியமான ஒரு புக்கை வந்து வெளியிடுறாங்க அடுத்த 2 பிறகு, 1678 அப்சர்வேஷன்ஸ் அப்பான் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டான்ஸ் தட் சைன்ஸ் வித்தவுட் எனி ப்ரொசீடிங் இல்லிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு சில இந்த சப்ஸ்டான்ஸ் அப்படி ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டான்ஸ் வந்து எந்த விதமான கொடுக்கப்பட்ட விளக்கமும் இல்லாமல் எப்படி ஜொலிக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து மேற்கோள் காட்டுற விதமாக ஒரு முக்கியமான வேதியியலில் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகமாக வந்து இருந்தது. ஸோ அதை வந்து ராபர்ட் பாயில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1680 த ஏரியல் நட்லுக்கா அப்படின்னு ஒரு புக்கை வந்து வெளியிடுறாங்க. அதிலிருந்து 2 பிறகு 1682 இந்த ஒரு சமயத்தில்
நியூ எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்டு அப்சர்வேஷன்ஸ் அப்பான் ஐசி நட்டுலுக்கா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு புக்கையுமே வந்து வெளியிடுறாங்க. இந்த ஒரு சமயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட இவர் வந்து முடக்குவாதத்தினால் அது பாதிக்கப்பட்டு தான் இருந்தாங்க. தொடர்ந்து அந்த ஸ்ட்ரோக் அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிச்சிருந்தது ராபர்ட் பாயிலுக்கு இந்த ஒரு சமயத்தில். இருந்தபோதும் இவருடைய அந்த வேதியியலுக்கு ஆற்றக்கூடிய பணிகள் வந்து குறையவே இல்லை. 1684 இன்னொரு ஒரு புக்கையுமே வந்து எழுதுறாங்க. அது வந்து மெமுவார்ஸாக இருந்தது, மெமுவார்ஸ் ஃபார் தி நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் பிளட் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் 1685 அதே மாதிரி ஷார்ட் மெமுவார்ஸ் ஃபார் தி நேச்சுரல் எக்ஸ்பிரிமெண்டல் ஹிஸ்ட்ரி ஆஃப் மினரல் வாட்டர்ஸ் அப்படின்னா, அந்த மினரல் வாட்டர்ஸில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை தன்மையான பரிசோதனைகளையுமே வந்து மெமுவார்ஸாக இவர் வந்து வெளியிட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1686 எஃப்ரி என்கொயரி இன்டு தி வல்கர்லி ரிசீவ்டு நோஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புக்கை வந்து வெளியிடுறாங்க. இதுக்கப்புறம் இவருடைய அந்த முழுக்க வந்து ஸ்ட்ரோக்னால் பாதிக்கப்பட்ட இவர் ரொம்பவே வந்து ஒரு பயங்கரமான நிலைமைக்கு வந்து போகிறாங்க. மீட்க முடியாத நிலைமைக்கு வந்து ராபர்ட் பாயில் போகிறாங்க. இருந்தபோதும் கடுமையான முயற்சிக்கு பிறகு அப்போ இருந்த மருத்துவர்கள், ரொம்ப புகழ்பெற்ற மருத்துவர்கள் எல்லாமே ராபர்ட் பாயில வந்து பல மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ஒரு சமயத்தில் இவர் வந்து பிரசிடெண்ட்டாகவே வந்து இருந்தாங்க ராயல் சொசைட்டியுடைய. ஸோ முழுக்க இவரை வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால ஓரளவுக்கு வந்து இவர் மீண்டு வரவும் ஆரம்பிச்சிருந்தார். மீண்டு வர ஆரம்பித்து 1688 மறுபடியும் புத்தகங்கள் எழுத வருது ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ மெடிசினா ஹைட்ராஸ்டிக்கா அப்படின்ற ஒரு புக்கை வந்து 1690 வந்து வெளியிடுறாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு 1691 இன்னொரு ஒரு புக்கையுமே வந்து இறுதியாக வெளியிடுறாங்க, எக்ஸ்பிரிமெண்டா எட் அப்சர்வேஷன்ஸ் ஃபிசிக்கே அப்படின்னு சொல்லி. இதுதான் இவருடைய கடைசி புத்தகமாக வந்து அமைஞ்சது. இதுக்கப்புறம் அதே 1691 டிசம்பர் 30 அன்னைக்கு ராபர்ட் பாயில் அவருடைய 64வது வயதில் அவருடைய உயிரை வந்து இழந்துடுறாங்க. இதுக்கப்புறம் ஐசக் நியூட்டன் உட்பட பல விஞ்ஞானிகள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த இவருடைய கோட்பாடுகள் எல்லாமே வந்து சரி அப்படின்னு நிரூபித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாயில் லா அப்படின்றது இன்றைக்கு வரைக்குமே வேதியியலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதனாலேயே இந்த மாடர்ன் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி, அந்த அதாவது நவீன வேதியியலில் நிறுவனர்களின் ஒருவராக வந்து இவர் வந்து அறியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வாழ்ந்த முதல் வேதியியர் இவர் தான் அப்படின்னு, அதாவது அஃபீஷியலாக வேதியியல் சார்ந்த உண்மையான ஆய்வுகள் செஞ்ச முதல் நவீன வேதியியலாளர் அப்படின்னா இவர் தான். ஏன்னா பழமைவாதம் தான் அந்த காலத்தில் இருந்தது வேதியியலில். அதை தாண்டி நவீனமயமாக்கி இந்த வேதியியலை வேறு லெவலுக்கு வந்து கொண்டு போன அந்த முக்கியமான பணி ராபர்ட் பாயிலுக்கு தான் சாரும். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் கெமிஸ்ட்ரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ராபர்ட் பாயில் பற்றி படிக்காமல் இருக்க முடியாது, அவருடைய அந்த பாயில் லாஸ் பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரியில் எப்படியாவது ராபர்ட் பாயிலுடைய அவருடைய அந்த லாஸ் மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எதுலையாவது வந்துடும் அப்படின்றதும் மாற்றுக்கருத்து இல்லாத உண்மையாக வந்து இருந்துகிட்ருக்குது. ஸோ இப்போ ஏற்பட்ட ராபர்ட் பாயில் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.